மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் ஒன் அக்கௌண்டன்சியில் யூனிட் 6 சப்சிடரி புக்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 1 அண்ட் எக்ஸசைஸ் 1 ரெண்டு சமம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த பர்ச்சேஸ் புக் ஆஃப் சாந்தி ஃபர்னிச்சர் மார்ட் அப்படின்னு கொடுத்து 2017 இயர் கொடுத்துருக்காங்க. மார்ச் 1 சில டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, மார்ச் 7 சில டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே போல் மார்ச் 21 அண்ட் மார்ச் 25 சில டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த புக் ஆஃப் சாந்தி ஃபர்னிச்சர் மார்ட் பர்ச்சேஸ் புக் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கணும். கொடுத்து டேட், பர்டிகுலர், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப் அதாவது லெஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டில் டீட்டெயில் அண்ட் டோட்டல், இந்த காலம்ஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா, 2017 மார்ச் 1 என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஃப்ரம் மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, மோகன் ஃபர்னிச்சர் மார்ட் மதுரை அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துக்கிட்டு அதில் என்ன சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 20 ஷேர்ஸ் அட் 450 ஈச், 20 ஷேரை 450 ரூபா வீதத்துக்கு விற்றுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள், 20 ஷேர் அண்ட் 450 ஈச் அப்படின்னு போட்டு அதை மல்டிப்பிள் பண்ணணும். அப்போ மல்டிப்பிள் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க, 450 × 20 போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 9000 ஆன்சர் கிடைக்கும். ஆமாவா? அப்போ அந்த 9000 அப்படிங்கிறத நம்ம அதுக்கு நேராக இங்கே டீட்டெயிலில் போட்டுடுறோம். அதுக்கடுத்து பாருங்கள், செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதே டேயில் 2 tables அட் 1000 each, 2 tables 1000 each அப்படின்னா 2000 வருமா? அப்போ அந்த 2000 நம்ம இன்னரில் போட்டுறோம். இன்னரில் போட்டு டோட்டல் போட்டதுக்கப்புறம் நமக்கு அடுத்து அதே இதில் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரேடு டிஸ்கவுண்ட் அட் 10%. ட்ரேடு டிஸ்கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஸ் பண்ணிக்கணும். அப்போது லெஸ் பண்ணும்போது எப்படி லெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, 11000 × 10% டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், 1100 நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்டா. அப்போது 11000 1100 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 9900, சரியா? ஸோ அதே போல் அடுத்த என்ட்ரி பாருங்கள், மார்ச் 7 பர்ச்சேஸ் ஃப்ரம் ரமேஷ் அண்ட் கோ ராயப்பேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாவா? அப்போது 2 tools அட் 500 each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 10 rolling chairs 200 each, டெலிவரி சார்ஜஸ் அண்ட் காட்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டெலிவரி சார்ஜஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கும்போது டெலிவரி சார்ஜ் கொடுத்து வாங்குவோம் இல்லையா, அதனால் டெலிவரி சார்ஜை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன என்ன போடுவீங்க, ஃபஸ்ட்டு ரமேஷ் அன்கோ ராயப்பேட் அப்படின்னு போட்டுக்கிறோம், 2 tools அட் 500 each எவ்வளோ வரும், 1000 மல்டிப்புள் பண்ணிக்கணும், எப்பயுமே நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 10 rolling chair 2000 அப்படிங்கும்போது 200 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, 2000 கிடைக்கும். அப்போ அந்த 2000 எவ்வளோ பாருங்கள், 3000 2000 + 1000 ஆட் பண்ணும்போது 3000, அதோட டெலிவரி சார்ஜ் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 3150 நமக்கு ஆன்சர், ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், மார்ச் 2021 என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு, 10 chairs at 750 each, 15 steel cabinet at 1500, பேக்குடு அட் டெலிவரி சார்ஜஸ் 250, ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம லெஸ் பண்ணுவோம், மீதி எல்லாமே நம்ம மல்டிப்புள் பண்ணி போடுவோம். தெரியும் இல்லையா உங்களுக்கு பாருங்கள், 10 chairs 750 மல்டிப்புள் பண்ணியிருக்காங்க, 15 steel cabinet 1500 மல்டிப்புள் பண்ணியிருக்காங்க, அதோட நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10% கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பேக்குடு அட் டெலிவரி சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. டெலிவரி சார்ஜ் நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே ஆட் பண்ணணும், அதனால் டெலிவரி சார்ஜை ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், உங்களுக்கு மார்ச் 25 ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இதை நல்லா தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஜெமினி அண்ட் சன்ஸ் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 typewriting at 7750 ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன மேம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கும்போது, எந்த அசட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அதை நம்ம பர்ச்சேஸ் புக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பர்ச்சேஸ் புக்கில் ஆட் பண்ணிக்கோமே தவிர, எப்போயாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பர்ச்சேஸ் புக்கில் ஆட் பண்ண மாட்டோம். அப்போது டைப்ரைட்டிங் மிஷின் வாங்குறது அப்படிங்கிறது அடிக்கடி
அடிக்கடி நடக்குமா? நடக்காது. அதனால் என்ன பண்ணுறோம், ரெண்டு டைப்ரைட்டிங் மிஷின் அப்படிங்கிறது நமக்கு அசட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ பாருங்கள், அதை எடுத்துக்கல. டோட்டல் ஆன்சர் நமக்கு இந்த டோட்டலில் இருக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ, 9900 ப்ளஸ் 3150 ப்ளஸ் 27,250 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40,300 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் ஒன்னு. எக்ஸசைஸ் ஒன்னுலேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் ஒன்னில் நான் நோட்டில் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கணும். என்ன ஹெட்டிங் கொடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த புக் ஆஃப் சுபஸ்ரீ எலக்ட்ரானிக் அன்கோ பர்ச்சேஸ் புக் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். சுபஸ்ரீ எலக்ட்ரானிக் அன்கோ பர்ச்சேஸ் புக் அப்படின்னு கொடுத்துக்கணும், சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், டேட்டு, பர்டிகுலர், இன்வாய்ஸ் நம்பரு, லெஜர் ஃபோலியோ நம்பரு, அமௌண்ட்டில் டீட்டெயில், டோட்டல் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நமக்கு என்னென்ன ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கதீர் எலக்ட்ரானிக் அன்கோ ஆன் கிரெடிட். கிரெடிட்டுக்கு பண்ணதுனால 10 எலக்ட்ரானிக் அயன் பாக்ஸு 2500 ஈச்சுக்கு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். அதாவது எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், 10 × 2500. ஓகேவா? அதுக்கடுத்ததில் 5 × 2000. அதுக்கடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 × 6000. ஓகேவா? அதுக்கடுத்து 10 × 2000. ஓகேவா? அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், April 19 இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ்டு ஃப்ரம் எம்என்கோ ஃபார் கேஷ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கேஷ் அப்படிங்கிற வேர்டு இன்வால்வ் பண்ணால் பர்ச்சேஸ் புக்கில் நம்ம என்ட்ரி போட மாட்டோம், நாட் ரெக்கார்டட். ஓகேவா? என்ட்ரி போட கூடாது. அப்போது இங்கே பாருங்கள், எல்லாமே போட்டிருப்போம். ஆனால் அந்த பர்ச்சேஸ் எப்படி அக்கௌண்ட்ஸ் நோட்டில் போடணும் அப்படிங்கிறது போட்டிருக்க பாருங்கள். ஒன் சைடு நோட்டில் தான், ஒன் சைடு இதில் போட்டால் போதும் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில். யூனிட் 6 சப்ஸ்டரி புக்கு எக்ஸசைஸ் ஒன்னுன்னு போட்டிருக்கேன், பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ ஹெட்டிங் கொடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரே டேட்டில் நிறைய என்ட்ரிஸ் எடுக்கும்போது அதை டீட்டெயில்ஸில் தான் ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணி போடணும். அதோட எல்லா அந்த ஒரு நாள் முடிகிறதுக்கான ட்ரான்சாக்ஷன் முடியும் போது தான் அது அவுட்டரில் டோட்டலில் நம்ம போடணும், சரியா? ஸோ அப்போ டோட்டலில் நம்ம எல்லாம் போட்டுட்டோம். மூணு என்ட்ரிஸ் தான் வருது. அந்த மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, 73,000 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 73,000 நமக்கு ஆன்சர் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு ஒன்று எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு புக்கிலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இதே சேம் மாடல் தான், இங்கிலீஷ் மீடியம் என்ன சொன்னனோ அதே தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, வண்டி கட்டணம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம கூட்டிக்கணும், வியாபார தள்ளுபடிகள் இருந்தது அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், சரியா? ஸோ இது அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் ஒன்று, அதாவது பயிற்சி வினா ஒன்று. இது நீங்கள் நோட்டில் போட வேண்டிய சம்மு. ஸோ எப்படி போடணும் அப்படிங்கிறது பாருங்கள், இதில் போட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் சேம் டிட்டோ அப்படியே போடணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் இது போதும். அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.